வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் எங்கிற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் ப்ரைவேட் லா காலேஜஸ் 5S LLB கோர்ஸ்க்கு அட்மிஷன் ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கான, ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கான, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கான, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கு. 5S லா டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜஸ் மொத்தம் 17 கிட்டே இருக்குது. அந்த 17 காலேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு மூலியமாக தான் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் நடக்கும். எல்லாமே மெரிட் பேஸில் தான் இருக்குது. இது வெறும் BALLB கோர்ஸ் மட்டும் தான் அங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற BCLLB, BCOM LLB, BB.LLB கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறதில்லை. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், இல்லை CBSE இருக்கலாம், இல்லை ISS இருக்கலாம், இல்லை நான் டென்த்து முடிச்சுட்டு நான் டிப்ளமோ தான் பண்ணியிருக்கேன், 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்கேன், இல்லை பாலிடெக்னிக் பண்ணியிருக்கேன் டென்த் முடிச்சுட்டு அப்படின்னா இதில் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியை வந்துட்டு ஆகுறீங்க. லாஸ்ட் இயர் கோர்ட் ஜட்மெண்ட் படி நீங்கள் வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்குது. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40% SC ST இருந்தால் 40%, அதர்ஸில் 50% மார்க் இருந்தால் போதும் நீங்கள் லா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி. இந்த லா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா May 15 May 31 வந்துட்டு லா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு SC ST பார்த்தீங்கன்னா 250 ரூபாவும் அதர்ஸ்க்கு வந்து 500 ரூபாவும் லா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. நீங்கள் 31 நீங்கள் வந்து போடணும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸில் வந்து சொல்கிறேன். நீங்கள் 60 மார்க் எடுத்திருந்தீங்க எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. நான் வந்து சொன்னால் 50 மார்க் எடுத்திருந்தால் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. ஆனால் 75 மார்க் இருந்தால் மட்டும் நீங்கள் 5S லா டிகிரிக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறது நான் ஒரு சஜஷனாக சொல்லுவேன். ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் காஸ்ட்டும் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன சொல்லுங்க காலேஜ் இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் 75 கம்மியாக தான் வரல எந்த அப்ளிகேஷன் கட் ஆஃப் மார்க்கும். அதெல்லாம் 75 கம்மியாக இருக்குது, இந்த வருத்துக்கும் வாய்ப்புகள் இல்லை. 75 மார்க் மேலே இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் லா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம். அதுவும் எண்ட் ஆஃப் த டைமில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும். 85 இல்லை 80 மார்க் மேலே இருக்குன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் கவுன்சிலிங் இல்லை ஃபோர்த் கவுன்சிலிங் வாய்ப்புகள் இருக்குது. 85 மேலே இருந்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங்கில் வரது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் 5S கவர்மெண்ட் லா காலேஜுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ். இதை பற்றி வேறு என்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா கிழக்கு கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் மட்டும் 15,000 பேர் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருக்காங்க. வெறும் கம்மியான சீட்டுக்கு மட்டும்தான், வெறும் 3,000 சீட்டுக்கு 15,000 அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்காங்க. அத்தனை பேரும் இந்த வாட்டி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாட்டி 20,000 பேர் கூட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறமோ போடுங்க. இல்லை எனக்கு வந்து 70% மார்க் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன ப்ரைவேட் லா காலேஜில் போய் நீங்கள் வந்து 5S லா டிகிரி செய்வது என்னோடய சஜஷனாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.